ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்டிங் காங்கிரீட் போடும்போது நம்ம சைட்டில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு. அந்த தண்ணியை ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டு இப்போ காங்கிரீட் போட போகிறோம். அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தண்ணியை வெளியில் எடுக்க மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு அவுட்லெட் வழியாக தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து இன்லெட் வந்து மோட்டர் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் யூஸ் பண்ணுறது ஜெட் மோட்ரு. தண்ணி அதிகமாக ஊறுறனால தான் ஜெட் மோட்ரு யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா நார்மல் மோட்டரே யூஸ் பண்ணலாம். நீங்கள் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தண்ணியை பாருங்கள் 10 நிமிஷத்தில் வெளியே இழுத்துரும். அதே சின்ன மோட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணியை வெளியில் இழுக்க ரொம்ப நேரம் ஆகும். தண்ணி பாருங்கள் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணோன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 30 to 40 அடி இருக்கும். இருந்தாலும் இந்த மோட்ரு வந்து ஃபுல்லாக ஃபோர்ஸாக வெளியில் தள்ளுது தண்ணியை. ஃபஸ்ட்டு இந்த கூலியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி எடுக்க எடுக்க குறைஞ்சிருச்சு. கீழே வந்து கம்பி கட்டினதே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ வந்து தெரியுது. இந்த தண்ணியை இன்னும் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு தான் அடுத்தது வந்து காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் பாருங்கள். தண்ணியை முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக எடுத்துட்டோம் அந்த குழியிலேருந்து. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுட்வால் எட்டில், அதனால் வந்து வாளியில் கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு அடுத்தது வந்து காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள் ஃபுட்வால் அவ்வளோதான். வாளியில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கீழே ஏதாவது மண் சரிஞ்சிருந்ததுன்னா அந்த மண்ணை எடுத்துருங்க. ஏன்னா காங்கிரீட்டில் மிக்ஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு காங்கிரீட் ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. முடிஞ்சளவுக்கு எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி காலம் போஸ்ட்டு இப்போ வந்து எல்லோரும் ஏறி இறங்கியிருப்பாங்க. தண்ணி எடுத்தோம் அதனால் அங்கிட்டும் இங்கிட்டும் சேக்காயிருக்கும். அதனால் வந்து பில்லர் வந்து போஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக மேஸ்திரி வச்சு தூக்குண்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க. சென்ட்ரிங்காரங்களை கீழே இறங்கி கம்பிலாம் கரெக்டாக கட்டியிருக்கமான்னு ஒரு டைம் பார்த்துக்க சொல்லுங்கள். நீங்களும் ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. அங்கே குழியில் இறங்கி செக் பண்ண இங்கே காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணிடணும். M20 காங்கிரீட்டை தான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும் ப்ராசஸ். ஏன்னா அங்கே தண்ணி ஊறிகிட்டு இருக்குது. அந்தளவுக்கு ஸ்பீட் படுத்திக்கோங்க. அங்கே காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சைடு வந்து சட்ரு வைக்கிறாங்க. ஏன்னா குழி ரொம்ப ஆழமாக இருக்குது. இல்லைன்னா காங்கிரீட் அதிகமாக பிடிக்கும், அதனால் சட்ரு வைக்கிறாங்க. குழியில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டாங்க. காங்கிரீட் ரெடியாகி வந்துருச்சு. ஆனால் வந்து இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, வரக்கலவையாக வருது. சென்ட்ரிங்காரங்களை மறுபடியும் கீழே இறங்கி அந்த சட்டரை வந்து பிடிச்சிக்க சொல்கிறாங்க. காங்கிரீட்டை கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எந்த மேலே வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து சட்டர் வந்து பிதுங்குது, தண்ணி இருக்கிறதுனால நம்மளால் கரெக்டாக போட முடியல. அங்கே காங்கிரீட்டு கொட்ட போஸ்ட் வந்து நெவராமல் இருக்க மேஸ்திரி வந்து சவுக்கு வச்சு முட்டு கொடுத்துருக்காரு. உள்ளே கொட்டின காங்கிரீட்டை லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளேயே லெவல் பண்ண காங்கிரீட் கொட்டிக்கிட்டே இருக்கோம் நம்ம. முடிஞ்சளவுக்கு தண்ணி செட்டில் ஆயிடுச்சு. பாதி செட்டிலாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக காங்கிரீட் போட்டோன்னு ஃபுல்லாகவே செட்டில் ஆயிடுச்சு. மேஸ்திரி வந்து அந்த காங்கிரீட் போட்டதை லெவல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சட்ரு வச்சதுக்கு அங்கிட்டு தண்ணி இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாகவே செட்டில். அந்த தண்ணி இருக்கிறனால நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மேஸ்திரி தட்டி முடிச்சிட்டாரு. உள்ளே காங்கிரீட் ஃபினிஷிங்கும் சூப்பராக வந்துருச்சு. உங்கள் சைட்லேயும் இது மாதிரி தண்ணி பிரச்சனை வந்துச்சுன்னா இதே மெத்தேடு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. காங்கிரீட் போட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. காங்கிரீட் போட்டு கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் விளக்க மாற்ற வச்சு நல்லா கீறி விட்டுறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தண்ணி வந்தால் நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க அடுத்த குளிக்கு போயிட்டாங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் இதெல்லாம் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் நாளே போட்ட குழி எப்படி செட்டில் ஆகி காஞ்சி போய் கிடக்குன்னு பாருங்கள். இதுலேயும் தண்ணி இவ்வளோ தூரம் நின்னது. அடுத்த குழி பாருங்கள் தண்ணி எவ்வளோ நிற்கிதோ அதையும் இதே மாதிரி தான் நம்ம செட்டில் பண்ண போகிறோம்.